அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். டிசம்பர் 11 தேதியிலிருந்து டிசம்பர் 17 தேதி வரைக்கும் இந்த வாரத்திற்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வாரத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். சூரியன் விருச்சக ராசியிலையும் செவ்வாய் ரிஷப ராசியிலையும் புதன் தனுசு ராசியிலையும் குரு பகவான் மீன ராசியிலையும் சுக்கரன் தனுசு ராசியிலையும் சனி பகவான் மகர ராசியிலையும் ராகு பகவான் மேஷ ராசியிலையும் கேது பகவான் துலாம் ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு சுக்கரன் புதன் பாக்கியஸ்தானமான 9 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்நீச்சல் போட்டாவது நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு அடைஞ்சிருவீங்க. நெருங்கியவர்களுடைய உதவி தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைச்சி உங்கள் தேவைகளெல்லாம் நல்லபடியாக பூர்த்தியாகும். உங்கள் ஜென்ம ராசியில் ராகு பகவானும் 2 பாவகத்தில் செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் செய்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வெளியூர் பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 8 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களை சூழ்ந்திருந்த சிக்கல்லிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. சில காலமாக உங்களை வாட்டி இருந்த நோய் தாக்கங்களெல்லாம் விலகும். சந்திரனின் சஞ்சாரங்கள் சிறப்பான நிலையில் இருக்கு. பொறுப்பாக எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்வீங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதில் அதிக முனைப்பு காட்டுவீங்க. செவ்வாய் 2 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால சரளமாக பணம் வரும். அதே மாதிரி தொழிலை சாமர்த்தியமாக நீங்கள் நடத்துவீங்க. கூட்டு தொழில் மூலமாக அதிக லாபம் காண்பீங்க. புதன் 9 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நினைத்த காரியங்களெல்லாம் தடையில்லாமல் ஈடேறும். அரசாங்க ஒப்பந்தம் சிலருக்கு கிடைக்கும். பொது காரியங்களில் சிலர் ஈடுபடுவீங்க. குரு பகவான் 12 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால அனாவசிய செலவுகளை குறைச்சிக்க பாருங்கள். சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் சிலருக்கு உண்டாக வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் 9 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வசீகரமாக பேசி பெண்களின் மனசை கொள்ளையடிப்பீங்க. சனி பகவான் 10 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பங்கு சந்தை நல்ல பலனை கொடுக்கும். சிறு குறு வியாபாரிகளுக்கு நல்ல நேரம் இது. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 15 தேதி வரைக்கும் சூரியன் 8 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் 12 குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் பண பரிமாற்ற விஷயத்தில் கொஞ்சம் சிக்கனத்தோடு இருக்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் தாமதமாகலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு செயலிலும் கவனமாக செயல்பட்டாதான் போட்ட முதலீட்டை எடுக்க முடியும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காதுங்கிறதுனால எந்த ஒரு வேலையையும் நீங்களே முன்னின்று செய்கிறது நல்லது. தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள் உங்கள் மன அமைதியை குறைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்க உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருந்தால் தேவையில்லாத நெருக்கடிகளை தவிர்த்துக்கலாம். அதிகாரிகள் சொல்படி கேட்டு நடந்துக்கிட்டால் எதையும் எதிர்கொள்ள முடியும். நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் விரைவில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, முருக வழிபாடு செய்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 11 மற்றும் 17. ரிஷபராசிக்கான இந்த வார பொது பலன்கள். இந்த வாரத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் லாபஸ்தானமான 11 பாவகத்தில் குரு பகவானும் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களுக்கு ஜென்மராசியில் செவ்வாய் 8 பாவகத்தில் சுக்கரன் புதன் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டு எதுலையும் பொறுமையோடு இருக்கிறது, ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. வயது மூத்தவர்கள்கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 7 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால தொழிற்சாலையில் உற்பத்தியாகும் பொருட்களை சேமிக்கிறதுக்காக சிலர் புதிய குடோன்களை கட்டுவீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் புதிய அத்தியாயம் படைப்பீங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சிகள் நன்மையையும் தீமையையும் கலந்து கொடுக்கும். பெண்கள்கிட்ட எச்சரிக்கையாக பழக பாருங்க. சிலருக்கு பணம் பறிப்போகலாம். செவ்வாய் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறதுனால வியாபாரத்தில் பொறுமை அவசியம் தேவைப்படும். கோபப்பட்டால் நஷ்டம் உண்டாக வாய்ப்பு இருக்கு. புதன் 8 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால மனம் சிலருக்கு அலைப்பாயும். எந்த காரியத்தையும் நிதானமாக செயல்படுத்த பாருங்கள். குரு பகவான் 11 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பாராத இடத்துலருந்து சிலருக்கு பணம் வரும். நீண்ட கால கடன்களை சிலர் அடைப்பீங்க.
சுக்கரன் 8 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால மனைவி மக்களால் சிலருக்கு மன கஷ்டம் உண்டாக வாய்ப்பு இருக்கு. அவங்க உங்களை அவ்வளவு சீக்கிரமாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. சனி பகவான் 9 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வெளியூர் வேலைகளில் அலைச்சலும் உடல் அசதியும் அதிகமாகும். ராகு பகவான் 12 இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால ஆன்மீக பயணம் சிலர் செல்வீங்க. கேது பகவான் 6 இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால எதிர்ப்புகளை வெற்றிகரமாக முறியடிப்பீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பணவரவுகள் திருப்திகரமாக இருந்து உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் உடல் அசதி, சிறு சிறு ஆரோக்கிய பாதிப்புகள் இதெல்லாம் உண்டாக வாய்ப்பு இருக்கு. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய சுப செய்திகள் சிலருக்கு தேடி வரும். சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு உயர்வான நிலையை நீங்கள் அடைவீங்க. சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள் இருந்தாலுமே உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய பலம் உண்டாகும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஆதாயங்களை பெற முடியும். வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களால் முடிக்க முடியாத பணிகளை கூட நீங்கள் சிறப்பாக கையாண்டு நல்ல பெயர் எடுப்பீங்க. உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருக்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு செய்கிறது, மகாவிஷ்ணுவை தரிசிப்பது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 12 மற்றும் 13. மிதுன ராசி. அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் உங்கள் ராசி அதிபதி புதன் சுக்கரனோட 7 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பல்வேறு வளமான பலன்களை அடையும் யோகம் இருக்கும். மாதக்கோலான சூரிய பகவான் 6 பாவகத்திலையும் ராகு பகவான் 11 பாவகத்திலையும் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற்று மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவங்க கூட இப்போ உங்ககிட்ட நட்போட பழகுவாங்க. உங்கள் பேச்சு திறனால் எதிர்பாராத அனுகூலங்களை அடைவீங்க. ஒரு பெரிய மனிதரின் ஆதரவு கிடைக்கிறதுனால நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்களெல்லாம் குறைந்து குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் நிதானத்தை கடைபிடிக்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லது. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 6 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால அரசாங்க பணியில் உங்களுக்கு தேவையான உதவிகளை மேலதிகாரிகள் செய்வாங்க. தனியார் துறை ஊழியர்களும் முதலாளிகளின் பாராட்டை பெறுவாங்க. சந்திரனின் சஞ்சாரங்கள் பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வரும். பந்தயம் போட்டி இதிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். செவ்வாய் 12 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால ஏற்கனவே வாங்கி போட்ட நிலம் இப்போ நல்ல விலைக்கு போகும். குவாரி வைத்திருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதன் 7 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால திருமண காரியங்கள் கைகூடி வரும். கசப்போடு பிரிந்து போன உறவுகள் இனிப்போடு திரும்பி வருவாங்க. குரு பகவான் 10 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். தற்காலிக பணியிட நீக்கம் ஏற்படலாம். சுக்கரன் 7 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால கணவன் மனைவி மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. சனி பகவான் 8 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வாகனங்களை நிறுத்தும் போது பூட்டிட்டு செல்வது நல்லது. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். ராகு பகவான் 11 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பாராத வகையில் பணவரவு இருக்கும். கேது பகவான் 5 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பிள்ளைகளால் தொல்லைகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குரு பகவான் 10 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பண பரிமாற்ற விஷயங்களில் சிக்கனத்தோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து எதிலையும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் உங்களுக்கு கிடைத்து மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கும். பணிச்சுமை இருந்தாலுமே அதுக்கான ஆதாயங்களை நீங்கள் பெற முடியும். தற்போதைக்கு நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் விரைவில் ஒரு நல்ல உயர்வு அடைய முடியும். இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்கிறது, தட்சணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றுவது, மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றுவது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 14, 15 மற்றும் 16. கடகராசி. இந்த வாரத்தில் குரு பகவான் பாக்கியஸ்தானமான 9 பாவகத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால சகல சௌபாகியங்களும் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகளெல்லாம் எளிதில் உங்களுக்கு நிறைவேறும்.
செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால கௌரவமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இப்போ ஐந்தில் சஞ்சரிக்கும் சூரியன் வரும் 16ஆம் தேதியிலிருந்து 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறதால எதிர்பாராத அனுகூலங்கள் வார இறுதி நாட்களில் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளெல்லாம் படிப்படியாக குறைந்து மனமகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வசதி வாய்ப்புகள் இருந்தாலுமே அதை அனுபவிப்பதில் தேவையில்லாத தடங்கல்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. சூரியன் 5ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க அதுக்கான தேர்வை நம்பிக்கையோடு எழுத பாருங்க. வெற்றி உங்கள் வீடு தேடி வரும். சந்திரனின் சஞ்சாரங்கள் சாதகமாகவே இருக்கு. வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை புகுத்துவீங்க. செவ்வாய் 11ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால கட்டுமான தொழில் சிறப்பாக நடக்கும். மணல் செங்கல் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும். புதன் 6ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வெளியூர் பயணங்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய தொழில் உதவிகள் தாமதமாக வந்து சேரும். குரு பகவான் 9ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சனி பகவான் 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்தை விட்டு தூரதேச பயணங்கள் சிலர் செல்வீங்க. ராகு பகவான் 9ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நண்பர்களின் உதவியோட புதிய தொழில் சிலர் தொடங்குவீங்க. கேது பகவான் 4ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வீட்டிலும் வெளிவட்டாரத்திலையும் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் நடைபெற்று குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் போட்ட முதலீட்டை எளிதில் எடுக்க முடியும். நவீன யுக்திகளை பயன்படுத்தி தொழிலை மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளை வரும் நாட்களில் அடைய முடியும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே இருந்த பழி சொற்களெல்லாம் குறையும். உங்கள் தனித்திறமையை வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு செய்கிறது, பாம்பு புற்றுக்கு பால் விடுவது, லக்ஷ்மி நரசிம்மர் தரிசிப்பது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்று கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 12, 13 மற்றும் 17. சிம்ம ராசி. அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவகத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. சுக்கரன் புதன் பஞ்சமஸ்தானமான 5ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பொருளாதார ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா செயல்களும் முழுமையான வெற்றியை தந்து மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் நிலவிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட முழுமையாக விலகிறதுனால நிம்மதி உண்டாகும். செவ்வாய் 10ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால கௌரவமான வாய்ப்புகளெல்லாம் உங்களை தேடி வரும். உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவகத்தில் கேது பகவான், 9ஆம் பாவகத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால வெளியூர் மூலமாக அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவீங்க. சூரியன் 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களை ஏமாற்றணும்னு நினைத்து சிலர் சில காரியங்கள் செய்வாங்க, ஆனால் அவங்க தான் ஏமாந்து போவாங்க. நடக்காதுன்னு நினைத்த சில செயல்கள் தடையில்லாமல் நடக்கும். சந்திரனின் சஞ்சாரத்தினால வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பங்கு சந்தை சிறப்பாக நடக்கும். செவ்வாய் 10ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நண்பர்களோடு சேர்ந்து சிலர் வீடு கட்டி விற்கும் தொழிலில் இறங்குவீங்க. புதன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால நெருங்கிய உறவினர்கள் வீட்டு துக்க காரியங்களில் சிலர் கலந்துப்பீங்க. குரு பகவான் 8ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால திருமணத்தில் தடைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. சுக்கரன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால கலைத்துறையில் இருக்கவங்க அலங்காரத்துறையில் இருக்கவங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சனி பகவான் 6ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால சிக்கலான காரியங்களில் துணிச்சலாக இறங்குவீங்க, வெற்றியும் பெறுவீங்க. ராகு பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால கடன்களை அடைச்சி மன நிம்மதி அடைவீங்க. கேது பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால அரசாங்க ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பெரிய மனிதர்களின் ஆதரவால் தொழிலை மேம்படுத்துவீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குரு பகவான் 8ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நலத்தில் கவனம் செலுத்துறது, நேரத்துக்கு உணவு உட்கொள்வது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் தடைகளுக்கு பின் சுபகாரியங்கள் நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைத்து சிறப்பான லாபங்களை அடைவீங்க. திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவாங்க.
சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அதிகப்படியான அனுகூலங்களை பெற முடியும். வேலைக்கு போகிறவங்களுக்கு கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல நிலையை எட்ட முடியும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதிகாரிகள் கிட்ட வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனமாக செயல்படுறதுனால உயர்வான நிலையை அடைய முடியும். இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது. படிக்கும் மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 14, 15 மற்றும் 16. கன்னிராசி. அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 9-10 அதிபதியான சுக்கிரன் புதனோடு இணைந்து 4 பாவகத்தில் வலுவாக சஞ்சாரம் செய்கிறதுனால சிறப்பான தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாகி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். உங்களுக்கு இருந்த அலைச்சல் டென்ஷன் எல்லாம் குறைந்து மன நிம்மதி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும். மாதக்கோலான சூரியன் 3 சஞ்சாரம் செய்கிறதுனால எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதில் முழுமையான அனுகூலங்களை நீங்கள் அடைய முடியும். சூரிய பகவான் 3 இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால திடீர்னு வெளிநாட்டு பயணம் சிலர் செல்வீங்க. அங்கே புதிய தொழிலுக்கான பாதை உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளெல்லாம் அகலும். சந்திரன் சாதக பாதகமான பலன்களை கலந்து கொடுப்பார். வியாபாரத்தில் சற்று நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள். அடுத்தவங்க பேச்சை கேட்டு அகல கால் வைக்காதீங்க. இதிலும் சிந்திச்சு செயல்பட பாருங்கள். செவ்வாய் 9 இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வேலை உயர்வு கிடைத்து சிலர் வீடும் மாறுவீங்க. தனியார் துறை ஊழியர்கள் உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானம் பெற்று உற்சாகம் அடைவாங்க. புதன் 4 இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால புத்திசாலித்தனமாக வியாபாரத்தை புதிய கோணத்தில் நடத்துவீங்க. குரு பகவான் 7 இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். சுக்கரன் 4 இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால பிரிந்து போன உறவுகள் கசப்பு மறந்து உங்களை தேடி வருவாங்க. சனி பகவான் 5 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கங்களெல்லாம் பெரிய மனிதர்களின் தலையீட்டால் விலகி போகும். செலவுகளை கட்டுப்படுத்தி சிலர் கடன்களை அடைப்பீங்க. வீட்டில் விட்டு கொடுத்து நடந்து பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பணவரவுகள் மிக மிக நல்லா இருந்து உங்கள் எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை உங்கள் ஜென்மராசிக்கு கிடைக்கிறதுனால கடந்த கால உடல்நல பாதிப்புகளெல்லாம் விலகி இதிலையும் தெம்போடு செயல்படுவீங்க. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. வேலையாட்களின் ஒத்துழைப்பு மிகவும் நல்லாவே இருக்கும். ஒரு சிலருக்கு தொழில் வளர்ச்சிக்காக முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். பங்காளிகள் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் விலகி சுமூகமான நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக இருக்கிறதுனால பணியில் நிம்மதியோடு செயல்படுறது மட்டும் இல்லாமல் விரும்பிய இடமாற்றங்களை பெற்று குடும்பத்தாரோடு இணையும் வாய்ப்பு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள்கிட்ட சிறிய அளவில் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பேச்சில் பொறுமையோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் துர்க்கை அம்மனுக்கு ராகு கால நேரத்தில் தீபம் ஏற்றுவது, முருக வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 11, 12, 13 மற்றும் 17. துலாம் ராசி. அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 2 பாவகத்தில் சூரிய பகவான், 8 பாவகத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது, பேச்சில் பொறுமையோடு இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. குடும்ப விஷயங்களை வெளி நபர்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறது நல்லது. தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்பட்டு மன அமைதி குறைய வாய்ப்பு இருக்குது. எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் கூட தாமதமாகும். அசையா சொத்து வகையில் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத பயணங்களால் வீண் அலைச்சல் உண்டாகி பண விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லது. சூரிய பகவான் 2 சஞ்சாரம் செய்கிறதுனால அசத்தலாக பேசி எல்லார் மனசையும் நீங்கள் கொள்ளையடிப்பீங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சிறு வியாபாரிகள் கணிசமான லாபம் பெறுவாங்க. சந்திரனின் சஞ்சாரங்கள் வெற்றி தோல்விகளை கலந்து கொடுக்கும். நிதானமாக செயல்பட்டு சொத்து சம்பந்தமான வழக்குகளில் பேச்சுவார்த்தை நடத்த பாருங்கள்.
செவ்வாய் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால மனம் விட்டு பேசி குடும்ப பிரச்சனைகளை தீர்த்துக்க பாருங்க. நீதிமன்றம் பக்கம் போகாதீங்க. புதன் மூன்றாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பிள்ளைகளால் பெற்றோருக்கு பெருமை கிடைக்கும், தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். குரு பகவான் ஆறாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பொறாமைக்காரர்கள் வியாபாரத்துக்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்துவாங்க, அதை வெற்றிகரமாக தாண்டி வருவீங்க. சுக்கர பகவான் மூன்றாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால கலைநயத்தோட எந்த காரியத்தையும் செய்து மற்றவங்களை அசத்துவீங்க. சனி பகவான் மூன்றாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதுலேயும் வெற்றி, எங்கும் வெற்றி கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் சிலர் மேற்கொள்வீங்க. கேட்ட இடத்துலேருந்து தடையில்லாமல் சிலருக்கு பணம் கிடைக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு நான்காம் பாவகத்தில் சனி பகவான், ஆறாம் பாவகத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானமும் கவனமும் தேவைப்படும். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறதும் நேரத்துக்கு சாப்பிட்றதும் உங்களுக்கு நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்களில் தடைகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது. நீங்கள் நினைப்பது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். அதனால் புதிய திட்டங்களை தற்போதைக்கு செயல்படுத்தாமல் சிறிது காலத்துக்கு தள்ளி வைக்கிறது உங்களுக்கு நல்லது. நம்பியவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தும் நேரம்ங்கிறதுனால எதுலையும் சற்று எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. வேலைக்கு போகிறவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமை காரணமாக ஓய்வுக்கான நேரம் குறையிறது மட்டும் இல்லாமல் உடல் அசதி, மன உளைச்சல் இதெல்லாம் அதிகரிக்கும். நீங்கள் சரியாக பணிபுரிந்தாலுமே அதிகாரிகள்கிட்ட வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நேரம் இது. இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் நவக்கிரக வழிபாடு மேற்கொள்வது, குலதெய்வத்தை தரிசனம் செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு கெடுபலன்களை குறைக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 12, 13 மற்றும் 15. விருச்சக ராசி. அன்புள்ள விருச்சக ராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவகத்தில் சுக்கிரன் புதன் சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும். சனி பகவான் மூன்றில் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய பலம் உண்டாகும். குரு பார்வை உங்கள் ஜென்மராசிக்கு கிடைக்கிறதுனால கடந்த கால சோதனைகளெல்லாம் மறைந்து எல்லா வகையிலையும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக உங்களுக்கு நிலவிய கவலைகளெல்லாம் முழுமையாக மறையும். குடும்பத்தில் மட்டும் கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறதுனால யாருக்கு கடன் கொடுத்தாலும் கையெழுத்து மூலமாக அந்த பண பரிவர்த்தனை அமையட்டும், இல்லைனா பெரும் பகை வந்து சேர வாய்ப்பு இருக்கு. சந்திரனின் சஞ்சாரங்கள் வெளியூர் பயணங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். திட்டமிட்டு செயல்படும் காரியங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. செவ்வாய் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால திருமண காரியங்களில் சிக்கல்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் தலையீட்டாலையும் பேச்சுவார்த்தை மூலமாகவும் அது ஒரு முடிவுக்கு வரும். புதன் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால புதிய வாகனங்கள் சிலர் வாங்குவீங்க. பழைய வீட்டை வர்ணம் பூசி சிலர் புதுப்பிப்பீங்க. குரு பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால நீண்ட காலமாக பிள்ளை இல்லைன்னு ஏக்கத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். சுக்கரன் இரண்டாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பிரிந்தவங்க சேருவாங்க. காதல் சிலருக்கு கை கூடி வரும். உறவினர்களுக்குள்ள இருந்த சிக்கல்களெல்லாம் நீங்கி உற்சாகம் பிறக்கும். சனி பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால துணிச்சலோடு முடிவெடுத்து தொழிலில் வெற்றி காண்பீங்க. வியாபாரம் சிறப்பாக நடக்கும். ஆடம்பரமாக செலவு செய்கிறத தவிர்த்துக்க பாருங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பணவரவுகள் சிறப்பாக அமைந்து உங்கள் தேவைகளெல்லாம் பூர்த்தியாகிறதோட நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்ற முடியும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான பலன்களை அடைகிறது மட்டும் இல்லாமல் நவீன யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை பெறுவீங்க. கடந்த கால வம்பு வழக்குகளெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலுக்கு கிடைப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் மேலே இருந்த பழி சொற்கள் எல்லாம் விலகி பணியில் நிம்மதியோடு செயல்பட முடியும். இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்கிறது, முருக வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 9, 11, 2022 அதிகாலை 1:43
11/12/2022 பகல் 1:51 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறதும் எச்சரிக்கையோடு இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 16 மற்றும் 17. தனுசு ராசி. அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் உங்கள் ராசியதிபதி குரு பகவான் 4ஆம் பாவகத்திலையும் சூரியன் 12ஆம் பாவகத்திலையும் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் எதுலையும் சற்று பொறுமையோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. அடுத்தவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் இடையூறுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. சனி பகவான் 2ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் நல்லதாக நினைத்து பேசினாலுமே அதை மற்றவங்க தவறாக எடுத்துப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் பேச்சை குறைச்சிக்கிறது, மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. இந்த வாரத்தில் சூரியன் புதன் ஜென்மராசியில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகள் குறையக்கூடிய அமைப்பு இது. அதே மாதிரி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனை மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். நண்பர்களால் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் உண்டாக வாய்ப்பு இருக்கு. சந்திரனின் சஞ்சாரங்கள் பொருளாதார முன்னேற்றத்துக்கு அவ்வளவு அனுசரணையாக இருக்காது. செவ்வாய் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சகோதரர்களுக்கு பண உதவி சிலர் செய்வீங்க. புதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறதுனால வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் அதிக நன்மை பெறுவாங்க. மாணவர்கள் ஆசிரியர்கள் பாராட்டும்படி நடந்துப்பாங்க. குரு பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால இல்லாதவர்களுக்கு உதவி செய்து பொதுமக்களின் பாராட்ட சிலர் பெறுவீங்க. வீட்டுக்கு தேவையான சாமான்களை சிலர் வாங்கி போடுவீங்க. சுக்கரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே இருந்த கசப்புகளெல்லாம் விலகி இனிமை அதிகரிக்கும். சனி பகவான் 2ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எந்த காரணத்தை கொண்டும் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்க. அது வியாபாரத்துக்கு வில்லங்கத்தை கொண்டு வரும். பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிறதும் நேரத்துக்கு உணவு சாப்பிட்றதும் உங்களுக்கு நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் தடை தாமதங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு செயலிலும் கண்ணும் கருத்துமா செயல்பட்டால் நிலைமையாக சமாளித்து போட்ட முதலீட்டை எடுக்க முடியும். அரசு வழி அதிகாரிகள் கிட்ட பேசும்போது சற்று பொறுமையோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. வேலைக்கு போகிறவங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உடன் வேலை செய்கிறவங்க உங்கள் மேலே வீண் பழி சொற்கள் சொல்வாங்க. நீங்கள் மற்றவங்க சொல்கிறத கேட்காம உங்கள் பணியில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கிறது இப்போதைக்கு நல்லது. இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, ராகு காலத்தில் ஹனுமனுக்கு தீபம் ஏற்றுவது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 11/12/2022 பகல் 1:51 14/12/2022 அதிகாலை 2:32 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 16 மற்றும் 17. மகர ராசி. அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் அடுத்தவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்துக்குள்ளே காப்பாற்றுவதில் தடங்கல்கள் உண்டாகும். ராகு பகவான் 4ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால அசியா சொத்துக்களை பரிமாற்றுவதற்கான செலவுகள் செய்ய வேண்டியிருக்கலாம். மாதக்கோலான சூரியன் வார முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால ஒரு சில எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சூரியனின் சஞ்சாரத்தினால ஹோட்டல் தொழிலில் புதிய தெம்போடு இறங்குவீங்க. உணவுப் பொருள் விற்பனை சிறப்பான லாபத்தை கொடுக்கும். வெளிநாட்டிலிருந்து சிலருக்கு நல்ல செய்தி தேடி வரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்கு வேண்டிய அரசு அனுமதியை சிலர் பெறுவீங்க. இதுக்கான வாய்ப்புகள் சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கத்தை தீர்க்கறதுக்காக சிலர் காவல் நிலையத்துக்கு செல்வீங்க. சொந்த சகோதரியே சொத்துக்காக வழக்கு தொடுப்பாங்க. புதன் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால திட்டம் போட்டு செய்யும் காரியங்கள் கூட சில நேரங்களில் எதிர்மறையான பலன்களை கொடுக்கலாம். குரு பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வீம்பா செய்யும் காரியங்கள் கூட சில நேரங்களில் வெற்றியை கொடுக்கும். சுக்கரன் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால எவ்வளவு தான் சமாதானப்படுத்தினாலுமே மனைவி கிட்ட நல்ல பெயர் எடுக்கிறது சாதகமான காரியம் இல்லை. சனி பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறதுனால அரசு வேலையில் இருக்கவங்க ஃபைலில் கையெழுத்து போடும்போது எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். எதிலும் நிதானம் தேவைப்படும்.
பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சுக்கரன் புதன் 12 சஞ்சாரம் செய்கிறதுனால வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் உண்டாகும். பண பரிமாற்ற விஷயங்களில் மிகவும் கவனத்தோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜென்மராசியில் சனி பகவானும் 5 பாவகத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளால் அன்றாட செயல்களில் சுறுசுறுப்பாக செயல்பட முடியாமல் போகலாம். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் தாமதமாகலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் வீண் பிரச்சனைகள் அதிகரிக்கும். சில இடைத்தரகர்கள் செய்யக்கூடிய செயல்களால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள் கூட கடைசி நேரத்தில் தடைபடும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் உண்டாகும். சந்தை சூழ்நிலை சாதகமற்று இருக்கிறதுனால ஒவ்வொரு செயலிலும் கவனத்தோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. வேலைக்கு போகிறவங்களுக்கு வீண் பழி சொற்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் மற்றவங்க பணியை நீங்களே சேர்த்து செய்ய வேண்டிய நிலையும் உண்டாகலாம். ஒவ்வொரு செயலிலும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம் இது. இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் முருக வழிபாடு செய்கிறது. சனி பகவானுக்கு சனிக்கிழமை தினங்களில் எல் தீபம் ஏற்றுவது இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்று கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 14/12/2022 அதிகாலை 2:32 16/12/2022 பகல் 2:03 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதுலையும் சற்று நிதானத்தோடு இருக்கிறதும் எச்சரிக்கையோடு இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 11, 12 மற்றும் 13. கும்பராசி. அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 2 குரு பகவான், 10 சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால இருக்கும் இடத்துல உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்கள் ஜென்மராசிக்கு 4-5 அதிபதியான சுக்கர பகவான் புதனோடு இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி, அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம், நீண்ட நாட்களாக உள்ள சிக்கல்கள் குறையக்கூடிய யோகம் இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கும். சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால சிறிய முதலீட்டில் பெரிய லாபத்தை காண்பீங்க. வியாபாரத்துக்காக தக்க சமயத்தில் நண்பர்களின் உதவியை நாடி நல்ல பலனை பெறுவீங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சிகள் தொழில்துறையில் உத்வேகத்தை கொடுக்கும். புதிய தொழில் தொடங்க சிலர் திட்டமிடுவீங்க. செவ்வாய் 4 இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால டிரான்ஸ்போர்ட் தொழிலில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. ஆடு மாடு வளர்ப்பு மூலமாக வருமானம் பெற சிலர் திட்டமிடுவீங்க. புதன் 11 இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால கையில் பணம் தாராளமாக புழங்கும். பழைய கடன்கள் அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. குரு பகவான் 2 இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வெற்றி மேலே வெற்றி வீடு தேடி வரும். சுக்கரன் 11 இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால பெண்களால் சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும். சிக்கலான நேரத்தில் தாராளமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும். சனி பகவான் 12 இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வாகனங்களில் செல்லும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவைப்படும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்தில் உங்கள் பணத்தை பத்திரமாக வச்சுக்க பாருங்கள். பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ராகு பகவான் 3 சஞ்சாரம் செய்கிறதுனால உங்கள் எல்லா விதமான செயல்பாடுகளும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு மேன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் வீட்டில் கைகூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால உங்கள் பொருளுக்கு நல்ல விலை கிடைத்து சிறப்பான லாபங்கள் அடைவீங்க. மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் குறைந்து நல்ல வளர்ச்சி உண்டாகும். வேலையாட்கள் வைத்த கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. தொழில் அபிவிருத்திக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நண்பர்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்கள் ஆதரவாக இருக்கிறதுனால கடினமான பணிகளை கூட சிறப்பாக செய்து முடிக்க முடியும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக நல்ல செய்திகள் கிடைக்கும். இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வரும் வாரத்தில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, சஷ்டி விரதம் இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்று கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 16/12/2022 பகல் 2:03-18/12/2022 10:30 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறதும் எச்சரிக்கையோடையும் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 12, 13 மற்றும் 15. மீனராசி. அன்புள்ள மீனராசி அன்பர்களே,
இந்த வாரத்தில் உங்கள் ஜென்மராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3 பாவகத்தில் செவ்வாயும் 11 பாவகத்தில் சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறதுனால எல்லா செயலிலும் துணிவோடு செயல்பட்டு பல்வேறு வெற்றிகளை குவிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் தகுதியை உயர்த்திக்கிறதுக்கான யோகம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகளெல்லாம் படிப்படியாக குறையும். ராகு பகவான் 2 சஞ்சாரம் செய்கிறதுனால பேச்சில் பொறுமையோடு இருக்கிறது, கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்று கொடுக்கும். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 9 இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால அரசியல்வாதிகள் அர்ப்பணிப்போட பணியாற்றி மக்களின் மனசில் இடம் பிடிப்பாங்க. அரசாங்க வேலைகள் சுணக்கமாக நடக்கும். போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஆன்லைன் வர்த்தகங்களில் அதிக சிரத்தையோடு ஈடுபடுவீங்க. பங்கு பரிவர்த்தனை முதலீடுகள் பெருத்த லாபத்தை கொடுக்கும். செவ்வாய் 9 இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்ப நலனுக்காக இரவு பகலாக உழைப்பீங்க. ஆர்டர்களை பெறுவதற்காக அலைச்சல்கள் மிகுந்த வெளியூர் பயணங்கள் சிலர் மேற்கொள்வீங்க. புதன் 10 இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால லாபம் அதிகரிக்கும். கழுத்தை இறுக்கிய கடனிலிருந்து சிலர் மீளுவீங்க. குரு பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறதுனால அரசாங்க ஊழியர்கள் வேலை மாறுதலால் வீடு மாற வேண்டிய கட்டாயம் உண்டாகலாம். சுக்கரன் 10 இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால கலைநயத்தோட வியாபாரம் செய்வீங்க. சனி பகவான் 11 இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால நிலம் வாங்கி விற்கும் தொழில், இரும்பு வியாபாரம், இதெல்லாம் மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கும். ஆடம்பர விருந்து நிகழ்ச்சிகளில் சிலர் கலந்துப்பீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சுக்கரன் புதன் 10 சஞ்சாரம் செய்கிறதுனால பணவரவுகள் சிறப்பாக இருந்து குடும்பத்துக்கு தேவையான நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்த பொருட்தேக்கங்களெல்லாம் விலகி முன்னேற்றகரமான நிலை உண்டாகும். திறமையான வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவதால் எடுத்த வேலைகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்க முடியும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பணியில் இருந்த நெருக்கடிகளெல்லாம் குறைந்து நிம்மதியோடு பணிபுரிய முடியும். அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு இருந்த மனக்கவலைகளெல்லாம் விலகும். மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயகர் வழிபாடு செய்கிறது, துர்க்கை அம்மனுக்கு ராகு கால நேரத்தில் குங்கும அபிஷேகம் செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 14, 16 மற்றும் 17.